வெல்கம் டு சீருடையான். சீருடையான் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் அரச மரத்தை சுற்றி வருவது எதற்காக, இதனால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்ப்போம். அரச மரமும் வேப்ப மரமும் இணைந்திருப்பது சிவசக்தியின் வெளிப்பாடு என்பார்கள். அரச மரம் சிவபெருமானின் அம்சம், வேம்பு சக்தி எனப்படும் தேவியின் அம்சம். பொதுவாக அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் ஒன்றாக நட்டு வைப்பதில்லை, அவை தானாகவே ஒன்றிணைந்து வளர்கின்றன. எல்லா இடங்களிலும் அவ்வாறு அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்றிணைந்து வளருவதும் கிடையாது. நதிக்கரைகள், குளக்கரைகள் மற்றும் கோவில்கள் போன்ற புனிதமான இடங்களில் மட்டும் அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்றிணைந்து வளர்கின்றன. சிவசக்திக்கு இணையாக கருதப்படும் இந்த மரங்களின் அடியில் அவர்களின் பிள்ளையான பிள்ளையாரை பிரதிஷ்டை செய்து வைத்திருப்பார்கள். அதிகாலையில் நீராடி பிள்ளையாரையும் மரங்களையும் சுற்றி வருவோருக்கு புத்திரதோஷம் நீங்கும், சந்தான பாக்கியம் கைகூடும் என்பது ஐதீகம். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை நிலவும், திருமணத்தடை நீங்கும். அறிவியல் ரீதியாக அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் அதிகாலையில் வளம் வந்தால் இந்த மரங்களிலிருந்து வெளிவரும் பிராணவாயுவில் ஓசோனின் தாக்கம் அதிகம் இருக்கும். இது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. பெண்களுக்குள்ள கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நீங்கும். ஆண்களின் ஆண்மை பெருகும், குழந்தை பாக்கியம் கிடைக்குமென்று கூறுவார்கள். வழிபாட்டில் ஓர் அங்கமாகவே திகழ்கிறது அரச மரத்தை வளம் வருவது. குறிப்பாக திங்கட்கிழமை என்று வரும் அமாவாசை தினத்தில் அரச மரத்தை வளம் வருவது பல நன்மைகளை தரும். இதை அமா சோமவார பிரதட்சணம் என்று கூறுவார்கள். அன்றைய தினம் தம்பதிகள் காலையில் நீராடி அரச மரத்தின் அடியில் வீட்டிருக்கும் பிள்ளையாருக்கு அருகம்புல் மற்றும் மலர் சாற்றி வெற்றிலை பாக்கு பழம் வைத்து வழிபட்டு அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் வளம் பெற வேண்டும். இவ்வாறு செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று கூறுவார்கள். அரச மரத்தை 108 முறை வளம் வந்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். அரச மரத்தை திங்கட்கிழமையன்று வளம் வந்தால் மங்களம் உண்டாகும். செவ்வாய்க்கிழமையன்று வளம் வந்தால் தோஷங்கள் விலகும். புதன்கிழமை வளம் வந்தால் வியாபாரம் பெருகும். வியாழக்கிழமை வளம் வந்தால் கல்வி வளரும். வெள்ளிக்கிழமையன்று வளம் வந்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். சனிக்கிழமையன்று வளம் வந்தால் எல்லா துன்பங்களும் நீங்கி லட்சுமியின் அருள் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை வளம் வந்தால் எல்லா நோயும் விலகி ஆரோக்கியம் உண்டாகும். இவ்வளவு சிறப்புடைய அரச மரத்தை நாமும் வளம் வந்து நலம் பெறுவோம். தேங்க்யூ ஃபார் வியூயிங் திஸ் வீடியோ. To see more videos, please subscribe our channel, Seerudaiyan. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. மேலும் வீடியோக்களை பார்க்க Seerudaiyan சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். மேலும் மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணவும். வாழ்க வளமுடன்.